ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கொரோனா லாக்டவுனில் நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கோம் இல்லையா. அதனால் கீபோர்டு இருக்கிறவங்க கீபோர்டில் பழகுங்க, கீபோர்டில் அதுங்க மொபைலில் கீபோர்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீபோர்டில் நான் லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு வந்து வாட்ச் காட்டுவேன். பட்டு மொபைலில் வச்சுருக்கிறவங்க ஜஸ்ட் ரைட் ஹேண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பழகிக்கலாம். நம்ம வந்து சரளை வரிசை 14 லெசன் இருக்குது, அதுதான் கிளாசிக்கல் மியூசிக்கில் பேஸ். ஸோ அந்த 14 லெசனை நான் வந்து எப்படி வாசிக்கணும், எப்படி கூட பாடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஜண்டை வரிசைகள்னு இருக்குது, அது அடுத்து அதை போல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு லெசன்லேயும் 3 ஸ்பீடு இருக்குது. ஃபஸ்ட்டு 1 பீட் வாசிக்கிறது, அடுத்தது 1 பீட்டில் 2 நோட்ஸ் வாசிக்கிறது, அடுத்தது 1 பீட்லேயே 4 நோட்ஸ் வாசிக்கிறது. இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெசனாக சொல்கிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆள்னு ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆள்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் ஆகும். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து லெசனுக்கு போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன் வாசிக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு லெசனில் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ டெம்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மொபைலில் டெம்போ ஆப்ஷன் இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து டெம்போ வந்து 70 வச்சுக்கிறேன். அந்த பெல் சவுண்டு தான் உங்களுக்கு வந்து 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ அது வச்சுங்க. இப்போ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொசிஷன், அதாவது சா கா பா, அதாவது சா கா பா வாசிக்கும் பொழுது எல்லாமே இந்த கார்டு நீங்கள் கொடுக்கணும், சென்ட்ரல் பொசிஷன். அதே போல் ரீ நீ வாசிக்கும் போது ரிவர்ஸ் பொசிஷன். ரிவர்ஸ் பொசிஷனில் எப்பயுமே நீ, அதாவது நீ நோட் வந்து லோ ஆக்டேவோட நீ தான் நீங்கள் வாசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்து சா மா தா, அதாவது மாவும் தாவும் வாசிக்கும் பொழுது ஃபார்வர்ட் பொசிஷன் வைக்கணும். இதை பற்றின கார்ட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து பழகுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பெல்லில் 2 3 4 அந்த பெல்லு தான் நமக்கு வந்து சவுண்டிங்கில் இருக்கணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 அடுத்து செகண்ட் ஸ்பீடு பண்ணால் 1 பீட்டில் 2 நோட்ஸ் வாசிக்கணும். 1 2 3 4 சரி கம ப த ரி ச ச நி த ப ம க ரி ச சரி கம ப த ரி ச ச நி த ப ம க ரி ச. இப்போ வந்து என்னென்னா, கார்டு வந்து ஒரே சென்ட்ரு பொசிஷன், எது நோட் தொடக்கமோ அதுதான் வாசிக்கிறோம். அதனால் 1 2 3 4 சரி கம ப த ரி ச ச நி த ப ம க ரி ச சரி கம ப த ரி ச ச நி த ப ம க ரி ச. இப்போ வந்து 1 பீட்டில் 4 நோட்ஸ் வாசிக்கணும். இதுதான் தேர்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. 2 3 4 கரெக்டாக பாருங்கள், 1 3 4
ஃபிங்கர் வந்து சா ரி கமா பத நீசா. நீங்கள் வாசிக்கும்போது கை எப்படியோ இப்படிலாம் தூக்காதீங்க, ஃப்ளோ பண்ணிக்கிங்க அப்படி, அப்படியே எப்படி தூக்கி வச்சுருங்க அவ்வளோதான். சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச. ஸோ இது போல் மூன்று ஸ்பீட்லையும் வாசிச்சு பாருங்கள். இன்கேஸ் டெம்போ ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள் இப்போ வாசிக்கிற மாதிரி சரி கம பத நீச. இது ஃபஸ்ட்டு ஸ்பீடு. செகண்ட் ஸ்பீடு சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச அப்படி வாசிங்க. ஃபோர்த் தேர்ட் ஸ்பீடு வந்து சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச சரி கம பத நீச சரி த ப ம க ரி ச அப்படி வாசிச்சு பாருங்கள். ஸோ இது போல தான் நம்ம அடுத்தடுத்து நாளைக்கு ரெண்டாவது லெசன் பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் லெசனை இந்த மூணு ஸ்பீட்லையும் பழகுங்க. நாளைக்கு செகண்ட் லெசன் பார்க்கலாம்.